எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடன் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எதிர்மை தேசியவாதிகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாரத்துக்கு ஒரு நாள் இதை மாதிரி ஒரு கண்டென்ட் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன் பார்த்தீங்களா. அதாங்க இந்த பப்ளிக்கோடைய கருத்துக்கள்லாம் எடுத்து அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம ஒரு வீடியோவாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த சீரீஸ்க்கு என்ன நேம் வைக்கிறதுன்றது எனக்கு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. உங்களில் யாராச்சும் அந்த சீரீஸ்க்கு ஒரு நல்ல தலைப்பாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இதுக்கப்புறமா அந்த தலைப்பு சொல்லியே நான் அந்த ஒரு சீரீஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்முடைய சிப்பு செந்தில் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் அவரோட வாழ்நாளிலேயே முதன்முறையாக திமுகக்கு எதிராக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. வீடியோவாக போடுவாரா அப்படிங்கிறது டவுட் தான், பட் ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டாக ஒன்று போட்டிருக்காரு. என்னென்னா, தமிழக அரசே 12 மணி நேர வேலை சட்டத்தை திரும்ப பெறு அப்படிமா சொல்லிட்டு ஒரு ட்வீட் நம்முடைய சிப்பு செந்தில் அவர்கள் போட்டிருக்காரு. இந்த ஒரு ட்விட்டை பார்த்து ஏகப்பட்ட பேர் நம்முடைய சிப்பு செந்தில் அவர்களுக்கு நாக்கு புடுங்குற மாதிரி கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டு வச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்முடைய சிப்பு செந்தில் அவர்கள் இப்போ தான் ஒரு வாழ்நாளிலே முதல் முறையாக திமுகக்கு எதிராக பேசுகிறாரு அப்படி மாதிரி எனக்கு தோணுது. தமிழக அரசே அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சிப்பு செந்தில் சொல்கிறாரு. ஏன் திமுக அரசே, தமிழ்நாடு அரசே, திராவிட அரசே அப்படி மாதிரி கேட்கலன்னு எனக்கு தெரில. நம்மளுடைய அண்ணன் சிப்பு செந்தில் அவர்கள் எப்போவுமே இது தமிழ்நாடு, ஆர் என் ரவி இது தமிழ்நாடு, நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியே போங்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார் நம்முடைய சிப்பு செந்தில். கடைசியில் தமிழ்நாடு அரசுன்னு கூட சொல்லாமல் தமிழக அரசு அப்படிமா சொல்லி வச்சுக்கிறாரு. திராவிட அரசுன்னு கூட அவர் சொல்லலை. இது திராவிட அரசு, இது திராவிட மாடல் அரசு, இது தமிழ்நாடு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பார். கடைசியில் பாவம் மனுஷனை இப்படி புலம்பு விட்டாங்க. தெரில, இவருக்கு சரியாக பேமெண்ட் போய் சேரலன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்முடைய சிப்பு செந்தில் அவர்கள் திமுக எதிராக பேசுகிறார். சரி ஓகே, நாம் இப்போது இவருடைய போஸ்ட்டுக்கு வந்த கமெண்ட்ஸ் என்னென்ன, இப்படிலாம் கழுவி கழுவி ஊற்றிக்கிறாங்க, இப்படிலாம் நாக்கு போடுங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்கோ அப்படிமா பார்க்கலாம். சாரி டு சேதீஸ், நான் கடினமான வார்த்தைகளை பேசுறது இல்லை. செந்தில் அப்படின்றவரே, இவர் வந்து டாக்டர் செந்தில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காருன்னா, இல்லை 200 ரூபாயா 500 ரூபாயா உயர்த்தி கொடு அப்படிங்கிற மாதிரி. அதாவது 200 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, 200 ரூபா ஊபிஎஸ்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுக்கப்புறமா எங்களுக்கு 200 ரூபாலாம் கிடையாது, எங்களுக்கு 500 ரூபாவா உயர்த்தி கொடு அப்படின்னு சிப்பு செந்தில் கேட்குற மாதிரி இவர் கேட்டுக்கிறார். ரூஸ்டர் டவுரோஸ் டவுரோஸா டாரஸ் அப்படிங்கிறவர் 2020 அன்று அப்படி மாதிரி போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காரு, ஒரு நியூஸ் கட்டு. வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தி தொழிலாளர்களுக்கு துரோகம் இழைப்பதா முக ஸ்டாலின் ஆவேசம். அதாவது நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ 2020 எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இதே மசோதாவை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசியிருந்தாரு. பயங்கரமான ஸ்பீச்லாம் கொடுத்துருந்தாரு, ரொம்ப ஆவேசமாக. இப்போ அதே மசோதாவை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் அந்த கமெண்ட் போட்டிருக்காரு. அடுத்ததாக மில்கே அப்படிங்கிறவர், ஐயோ பேமெண்ட் வரல போல, டிஎம்கே ஐடி விங்குக்கு டேகும் பண்ணிக்கிறார். நம்மளோட சிப்பு செந்திலுக்கு நீங்கள் இன்னும் பேமெண்ட் தரல போலுது, தயவு செய்து சீக்கிரமாக கொடுத்துருங்க, உங்களுக்கு எதிராக பேசி நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி டிஎம்கேனோட ஐடி விங்குக்கே டேக் பண்ணி போட்டுக்கிறார் பாருங்க. சங்கிஃபைடு நரோட்டோ அப்படிங்கிறவர், தமிழ்நாடு அரசின் போலடா பொரோட்டா வீச்சு. தமிழ்நாடு அரசு எப்போவுமே நம்மளோட சிப்பு செந்தில் தமிழ்நாடு திராவிட நாடு அப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். பட் பாவம் அவர் என்ன ப்ரெஷரில் இருந்தாருன்னு தெரில, தமிழக அரசே அப்படின் மாதிரி போட்டுட்டாரு. கே வெங்கட் ரமணன் அப்படிங்கிறவர், இல்லைன்னா என்ன பண்ண போற, சும்மா ஒப்புக்குன்னு ஒரு சவுண்டு கொடுக்குற, இன்னும் இந்த டெக்னிக்கு எத்தனை நாளைக்கு தான் கடைபிடிப்பீங்கோ. அதாவது இந்த மசோதாவை திரும்ப பெற்று விடுங்கள் அப்படிங்கிற நம்முடைய சிப்பு செந்தலுக்கு ஏற்றுறாரு பார்த்தீங்களா. அது வந்து சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பானா எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா இப்படி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லை வந்து பழைய டெக்னிக்டா, இன்னும் எத்தனை நாளைக்கிடா இதே டெக்னிக்கை யூஸ் பண்ண போற, மக்களை ஏமாத்த போற அப்படின் மாதிரி கேட்டுக்கிறாரு. பைரவி நாச்சியார் அப்படிங்கிறவங்க, அப்படி இல்லை திராவிட மாடல் அரசுன்னு இந்த இடத்தில் போகணும் நீ அப்படி மாதிரி போட்டுக்கிறாங்க. அதே தான் இந்த இடம் மட்டும் இல்லை, அவர் எப்பவுமே திராவிட மாடல் அரசு, தமிழ்நாடு அரசு, திராவிட அரசு, திராவிட நாடு, பெரியார் நாடு, இது திருமாவளவன் மண் அப்படிங்க மாதிரிலாம் பேசுவாங்க. அப்போ அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற ஏதோ ஒரு ப்ரெஷர், அந்த ஒரு ப்ரெஷரில் பதட்டப்பட்டு இது மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டு விட்டுக்கிறார் பொழுது. தமிழன் அப்படிங்கிறவர், முடியாது என்றால் என்னடா கீச்சிருவ அப்படிங்க மாதிரி கேட்டுக்கிறார். காரியப்பா அப்படிங்கிறவர், அடித்து அறிவாலயம் கக்கூரத்தில் புதைச்சிட போகிறானுங்க, அமைதியாக இருங்க ஷீப்பு, புதைச்சிட போகிறாங்க ஷீப்பு, சத்த அமைதியாக இருங்க ஷீப்பு அப்படிமா போட்டு வச்சுக்கிறார்.
ஐ டோட்டலி அக்ரி. முத்து அப்படிங்கிறவரு 200 ரூபாய் கூட 4 புறை வேணும்னு போடுவாங்க, நீ சொல்வதெல்லாம் கேட்க மாட்டாங்கண்ணே. அதாவது 200 ரூபாய் ப்ளஸ் 4-5 புறை போடுவாங்க, அவ்வளோதான், மற்றபடி நீ சொல்றதெல்லாம் திமுகலாம் கேட்காதுண்ணே, வெட்டியாக கூவாதண்ணே அப்படிமா சொல்கிறாரு. தோட்டா அப்படிங்கிறவரு, டேய் வேலை நேரத்தை குறைக்கணுமா இல்லை உன்னோட பேட்டாவை உயர்த்தணுமா? கேட்டாரு பாருங்க கேள்வி, உனக்கு வேலை நேரத்தை குறைக்கணுமா இல்லைனா உன்னோட பேட்டாவை உயர்த்தணுமா? உண்மையாக சொல்லுடா அறிவாளியை தட்டு தூக்கி, அறிவாளியை தட்டு தூக்கி உண்மையாக சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி தோட்டா சிபி சிந்தில் அவர்களை பார்த்து கேட்குறாரு. என்ன எவ்வளவு வன்மம் உங்க எல்லாருக்கும்? ஸ்ரீதர் அப்படிங்கிறவரு, அந்த 30,000 கோடி ஊழல் பற்றி வாயை திறப்பீங்களா? அப்புறம் அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பற்றியும் வாயை திறப்பீங்களா அப்படி மாதிரி கேட்டுக்கிறாரு. அதெல்லாம் பெத்த மேட்ரு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய் திறந்துலாம் பேசக்கூடாது, அதை பற்றிலாம் மூச்சு விடக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல், இது ஒரு மசோதா, ஒரு மசோதாவதுன்னா என் 4 பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, நாமளும் அப்படியே கும்பலோட கோவிந்தாவை ஒரு எதிர்ப்பு போஸ்ட் ஒன்று போட்டு முடிஞ்ச ஒரு வீடியோவை போட்டு அப்படியே கும்பலோட போயிடுமே தவிர இந்த மாதிரி பெத்த பெத்த மேட்டர்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் நம்மளுடைய சிபி சிந்தர்கள். நம்முடைய மாநிலத்தின் நிதியமைச்சரான திரு பிடிஆர் அவர்கள் பேசிய அந்த ஒரு ஆடியோ லீக் பற்றிலாம் பேச மாட்டார், அதில் தான் 30,000 கோடியெலாம் வந்தது அதை பற்றிலாம் பேச மாட்டார். அதுக்கப்புறமா அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பற்றிலாம் அண்ணன் வாயே திறக்க மாட்டார். அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக கேள்வி கேட்பார், உங்ககிட்ட பில்லுக்குதா, நீயும் அதை தானே பண்ண, இதுக்கு பில் வச்சுக்கிறியா, அதுக்கு பில் வச்சுக்கிறியா, கர்நாடகாவில் கத்த கத்தியாக பணம் எடுத்துன்னு போனியாமே, அங்கே இது பண்ணியாமே, இங்கே அதை பண்ணியாமே அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அதாவது அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு பதிலாம் சொல்ல மாட்டார், திமுகவுடைய சொத்து பட்டியல் குறித்துலாம் அண்ணன் வாயே திறக்க மாட்டார். அதற்கு பதிலாக அந்த ஒரு டாப்பிக்கை அப்படியே அப்படியே அண்ணாமலை மீது திருப்பி விட்டுருவாரு. அண்ணாமலை நீ இதுக்கு பதில் சொல்லு, இது நீ இதுக்கு பதில் சொல்லு, நீ இதுக்கு பதில் சொல்லு அப்படி மாதிரி கேள்விக்கு மறு கேள்வி கேட்பாங்களே தவிர பதில் சொல்லவே மாட்டாங்க. சீப்பு சிந்தல் மட்டும் கிடையாது, நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில். அடுத்ததாக 12 மணி நேரம் ஓய் அடா பாவீங்களா, எப்படா அதுக்குள்ள இது மாதிரி பேர்லாம் வைக்கிறீங்க, நடிக்காதடா டே நடிக்காதடா அப்படிங்க மாதிரி சிபி சிந்தில் பார்த்து கேட்டுக்கிறாரு. ராஜன் தமிழன் அப்படிங்கிறவரு, இதுதான் திமுகவை எதிர்த்து இந்த திமுக ஊப்பி போட்ட முதல் பதிவு, நாமளும் அதை தான் சொல்லியிருந்தோம், கடைசியாக இந்த முரட்டு முட்டு ஊப்பிக்கே கோபம் வந்துச்சு, இன்னைக்கு தான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டார் போல, வாழ்த்துக்கள் பரோட்டா மாஸ்டர். இவ்வளோ கேவலமாக இதற்கு யாரும் நம்மளுடைய சீப்பை சொன்னதே கிடையாது, இன்றைக்கி தான் சோத்துல உப்பு போட்டு திணுகிறாரு அப்படி மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ணே ராஜன் தமிழன் அண்ணன், நம்முடைய சீப் பிசினஸ் அவருடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. இந்த விஷயத்தெல்லாம் இவர் பேசிடலாம், ஏன்னா ஒரு 4 கட்சி 5 கட்சி கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அவங்க கூட கும்பலாக சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு அண்ணன் அப்படியே அமைதியாக போயிடுவார். மற்ற விஷயத்தை பற்றிலாம் சீப் பிசினஸ் அவர்கள் வாயை திறக்கவே மாட்டார். உங்களுக்கு இன்னும் நம்முடைய குரலுடன் குரலாக இருக்கக்கூடிய சீப் பிசினஸ் அவர்கள் பற்றி தெரியல. டாக்டர் செந்தில் ராஜமாணிக்கம் அப்படிங்கிறவரு, அடே நீ 24 மணி நேரம் அறிவாலய கழிவறையை சுத்தம் செய்கிறவன் சும்மா கத்தாதடா அப்படி மாதிரி போட்டுறாரு. இ டெட் பாடி சித்தப்பு சிரிப்புக்கு நான் அடிமைன்னு நினைக்கிறேன் அந்த ஐடி பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, திரும்ப பெற்று 24 மணி நேர வேலை சட்டத்தை அமல்படுத்து, இப்படிக்கு அறிவாலய கேன்டீன் வீச்சு பரோட்டா மாஸ்டர் சீப்பு செந்தில். இந்த இந்த தன்மை ரொம்ப ஆபத்து. இந்த 12 மணி நேர வேலை மசோதாவை திரும்ப பெற்று மறுபடியும் 24 மணி நேர வேலை மசோதா சட்டத்தை நீங்கள் அமல்படுத்தணும், இப்படிக்கு அறிவாலய கேன்டீன் வீச்சு பரோட்டா மாஸ்டர் செந்தில் சீப்பு செந்தில் எப்படிலாம் யோசிக்கிறானுங்க பாருங்களேன். மாறன் சரண் பண்ற யார் அப்படிங்கிறவரு, நாங்கள் இந்த மசோதாவை நிறைவேற்றுவோம், நீங்கள் அதை எதிர்ப்பதை போல் ஆக்ட் பண்ணணும், அதுதான் டீல், அதே தான் அதுவே தான் பாசிச பாஜகவின் செயல் திட்டத்தை சட்டமாக்கியுள்ள திமுக அரசு, அதை திரும்ப பெறாவிடில் நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள், யாரை ஏமாற்ற இந்த நாடகம் இந்த ட்ராமா அப்படி மாதிரி கேட்டுகிறாரு. ஐ திங்க்கு தமிழ் தேசியவாதின்னு நினைக்கிறேன், அந்த டிபி பேர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ் தேசியவாதியாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. தேஜஸ் அப்படிங்கிறவர், இதெல்லாம் வேலை செய்கிறவன் கவலைப்படணும், திமுகவுக்கு சோம்படிக்கிற உனக்கு என்னடா கவலை அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கல அண்ணன் தேஜஸ் அவர்கள் கேட்டுக்கிறாரு.
வேலை பார்க்குறவன் தான் இதுக்கெல்லாம் வருத்தப்படணும். நீ ஏன்டா வருத்தப்படுற? நீ ஏன் வருத்தப்படுற? நீ திமுகவுக்கு 24 மணி நேரமாக முட்டு தானே குத்துனுங்கிற, உனக்கு ஏன்டா இந்த கவலை அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. அடுத்ததாக அச்சு பிச்சு அப்படிங்கிறவர், தமிழக அரசே இந்த சீப்பு சேர்ந்தில் ஓரமாக உட்காரவை, ரொம்ப நல்ல மாதிரி வேஷம் போட்டு சாகடிக்கிறான் பார்த்த சாரு அப்படிங்கிறவர். யாருண்ணா இது? நம்ம சீப்பண்ணா இது? ஏன் என்னாச்சு? பொம்மைக்கு யார் பேட்டரி போட்டது? துள்ளுதே, வரவேண்டிய பாக்கி வரவில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த பொம்மைக்கு யார் பேட்டரி போட்டது இதை கேட்கும்போது நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு தான் நிறைய பேர் இதை மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் வந்து அப்படியே போவார், வருவார், உட்காருவார், எழுந்துப்பார், பெருசாக அவர் எதுவும் பேச மாட்டார். அவர் என்னைக்காச்சும் ஒரு நாள் பாஜகவுக்கு எதிராக பேசினார்னு வச்சுக்கோங்களேன், யாரா பொம்மைக்கு பேட்டரி போட்டது அப்படிங்க மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு இந்த லைன் படிக்கும்போது எனக்கு நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஞாபகத்துக்கு வந்துட்டார். ஜோடியாக் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்து, என்னடா யசமா புற வைக்கலையா? யசமா புற வைக்கலை, அதனால தான் நான் கத்துது அப்படிங்கிற சொல்கிறாரு. நம்முடைய சீப்பு செந்தில் அவர்கள் இதை மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அண்ணன் இது மாதிரி போஸ்ட்டு போட்டிருக்கவே மாட்டார், சும்மா இது மாதிரி ஒரு ட்ராமாவாக அவர் பண்ணியிருக்கவும் மாட்டார். இவர் என்ன தான் திமுகவுக்கு எதிராக இது மாதிரிலாம் பேசினாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. சீப்பு செந்தில் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சீப்பு செந்தில் அவர்கள் இது மாதிரி போஸ்ட் போடாமே இருந்திருக்கலாம், போட்டுட்டாரு. கஷ்டம்தான் இல்லை, சிரமந்தான். நம்மளுடைய சீப்பு செந்தில் மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட் டோலர்கள், தீகா, அதுக்கப்புறம் விசி காலத்துடைய நிறைய பேர், நிறைய யூடியூபர்ஸு, திமுகவுக்கு எவ்வளோ நாள் பயங்கரமான முரட்டத்தனமான முட்டுக்களை கொடுத்துட்டு இருந்த நிறைய யூடியூபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மசோதாக்கு எதிராக பேசிக்கிறாங்க. ஸோ இதுங்களா பேசும்போது அது ஒரு நல்ல திட்டமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு வருது, தெரில. பார்ப்போம், பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மசோதாவை நிறைவேற்றுவார்களா, இது நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிற எல்லாத்தையும் பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். வந்தே.